वनकम, मैं हैदर अली सैयद आशीर्वाद से यूनाइटेड अंडर तमिल सेवा। रमलान சிறப்பு வெளியீடு. குர்ஆனை புரிந்து கொள்ள அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு திங்களே ரமலான். ஆனால் ரமலான் திங்கள் புராக் ஹதீஸை அடிப்படையாக கொண்ட குறுகிய நமாஸுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. ரமலான் வணிகர்கள் பல்வேறு மதரசாக்களுக்கு ஜகாத் கொடுக்கும் திங்கள். அது மௌலானா, முஃப்தி, ஹஃபீஸ், ஆலிம் போன்ற மத குருமார்களை செயலூக்கம் பெற உதவுகிறது. புராக் ஹதீஸை அடிப்படையாக கொண்ட குறுகிய நமாஸ் செய்வதில் மக்களை இவர்கள் வழிநடத்துகிறார்கள். புராக் ஹதீஸை அடிப்படையாக கொண்ட குறுகிய நமாஸ் மிராஜின் பரிசு என்று அவர்கள் கூறுகிறார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட கலீஃபாவின் பின்னால் நின்று பொதுமக்கள் ஆட்சியில் தீவிரமாக பங்கேற்பதே இஸ்லாம் கூறும் முறை. ஆனால் பாரசீக புகாரியால் உருவாக்கப்பட்ட புராக் ஹதீஸ் குரானுக்கு எதிராக செல்கிறது. அதாவது மதகுருவின் பின்னால் நின்று புராக் ஹதீஸை அடிப்படையாக கொண்ட குறுகிய நமாஸை பயிற்சி செய்வது என்பது குரானுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட புதிய முறை. குரானில் சொல்லப்படாத எந்த ஒரு புதிய முறையும் இஸ்லாமுக்கு எதிரானதே. ஆகவே குறுகிய நமாஸும் மௌலானாவின் பின்னால் நிற்பதும் குரானுக்கு எதிரான புதிய முறையே. இஸ்லாமிய உலகை கட்டுப்படுத்தி வருபவர்கள் மரபணு அடிப்படையில் யார்? தெற்காசியாவிலும் உலகெங்கிலும் உள்ள கருப்பின பூர்வக்குடி மக்களிடையே ஷியா, சுன்னி, சூஃபி, வஹாபி மற்றும் பிற மதகுருவை அடிப்படையாக கொண்ட இஸ்லாமிய வழிபாட்டு முறைகளை அறிமுகப்படுத்தியவர்கள் யார்? குர்ஆன் சொல்வது போல் மனிதர்களை இனம் மற்றும் குடியாக பார்த்தால் முஸ்லிம்களின் உலகம் இன்று ஆரிய வந்தேரிகளால் ஆளப்படுகிறது. அவர்கள் இஸ்லாமிய போர்வையில் மறைந்திருக்கும் ரோமானிய பாரசீக ஆரியர்கள். உங்களுக்கு தெரியுமா, இதே பாரசீக ஆரிய வந்தேரிகள்தான் கருப்பின பூர்வீக மக்களின் ஆசீவக வாழ்க்கை முறையை முடிவுக்கு கொண்டு வர வர்ணாசிரம மனுநீதி கொள்கைகளை உருவாக்கி நடைமுறைப்படுத்தினர். இயேசு கிறிஸ்து, நபிகள் நாயகம் உள்ளிட்ட அனைத்து இறை தூதர்களும் இவர்களை ஏற்கவில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நாகரிகத்தின் தொட்டிலில் இருந்து பழிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்ட கெயின்தான் முதல் அந்திகிறிஸ்து. ரோமானிய பாரசீக ஆரியர்கள் கெயினின் பரம்பரையைச் சேர்ந்தவர்கள். ஆரியர்கள் கெயினின் குழந்தைகள். அவர்களே தமிழ் பரம்பரையினர் நிலத்துக்குள் வந்தேறிய கடைசி அந்திகிறிஸ்து. இறைவனுக்கு எதிரான ஒற்றை கண் அரக்கன் மேசியா தஜால் என்று கூறப்படுவது ரோமானிய பாரசீக ஆரிய வந்தேறிகளால் அறிமுகப்படுத்தப்பட்ட வர்ணாசிரம மணிநீதி பிராமணிய கோட்பாடுகளே. இந்து என்ற சொல்லையும் வர்ணாசிரம அடிப்படையிலான இந்து மதத்தையும் கொண்டு வந்தவர்கள் இதே பாரசீக ஆரியர்களே. பிராமணியத்தையும் மதகுரு அடிப்படையிலான ஆன்மீகத்தையும் உருவ வழிபாட்டையும் அறிமுகப்படுத்தி நிலைநிறுத்தியதும் இதே பாரசீக ஆரியர்களே. அதிகாரமிக்கவர்களை விலக்கி வாங்கி ஆசீவக கோயில் ஆட்சி முறையிலிருந்து பொதுமக்களை விலக்கி கோயிலை உருவ வழிபாட்டு மையமாகவும் உயர் குடியினருக்கான பொழுதுபோக்கு தலமாகவும் மாற்றியதும் இதே பாரசீக ஆரியர்களே. உண்மையை சிதைத்து அழித்து பூர்வகுடி மக்களின் வரலாற்றை மறைத்து அவர்களை எய்த்து பிழைப்பது ரோமானிய பாரசீக ஆரியர்களுக்கு கைவந்த கலை. இமாம் புகாரி பாரசீக மாகாணமான புகாரா என்ற இடத்தைச் சேர்ந்தவர் என்பதை நினைத்து பாருங்கள். முகமது நபிகள் உள்ளிட்ட அனைத்து இறை தூதர்களும் ஒருபோதும் ஆரியர்களை ஏற்றுக்கொண்டதில்லை என்பதை ஒப்பிட்டு பாருங்கள். மேலும் பாரசீக ஆரிய தயாரிப்பான புராக் ஹதீஸை அம்பலப்படுத்துவோம். அதில் கூறுவதை படிக்கிறேன். மாலிக் பின் சாசா தெரிவித்தார், நபி அவர்கள், நான் தூக்கத்திற்கும் விழிப்புக்கும் இடையில் ஒரு மாநிலத்தில் மாளிகையில் இருந்தபோது இரண்டு மனிதர்களுக்கிடையில் கிடந்த ஒரு மனிதராக ஒரு தேவதை என்னை அடையாளம் கண்டுகொண்டார். இங்கே இரண்டு மனிதர்களுக்கிடையில் கிடப்பது என்ற சொல்லாடல் பாரசீக ஆரிய புகாரியின் ஆரிய குகை கலாச்சாரத்தின் வெளிப்பாடாகும். மேலும் பாரசீக ஆரிய புகாரியின் புராக் ஹதீஸை படிக்கிறேன். ஞானமும் நம்பிக்கையும் நிறைந்த ஒரு தங்கத்தட்டு என்னிடம் கொண்டுவரப்பட்டது. என் உடல் தொண்டையிலிருந்து அடிவயிற்றின் கீழ்ப்பகுதி வரை கிழிக்கப்பட்டது. பாரசீக ஆரிய வந்தேரிகள் தங்கள் ஹதீஸ் புத்தகங்களில்
நபி அவர்களின் உடல் இரண்டு முறை கிழிக்கப்பட்டு அவருடைய உறுப்புகள் ஜம்ஜம் தண்ணீரால் கழுவப்பட்டு சுத்தம் செய்ததாக பதிவு செய்திருக்கின்றனர். ஒருமுறை நபிகள் நாயகம் சிறுவனாக இருந்தபோதும் இன்னொன்று மிராஜின் போதும். இறை தூதர்கள் ஒருபோதும் பழிக்கப்பட்ட கெயினின் பரம்பரையில் வந்த ஆதியர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை மீண்டும் நினைவில் கொள்ளுங்கள். அப்படி இருக்கும் பொழுது இவர்களுடைய கட்டுக்கதையை எப்படி ஏற்பது? இருப்பினும் குரானின் உதவியுடன் ஆரிய வந்தியர்களின் பொய்யை மேலும் அம்பலப்படுத்தி பொதுமக்கள் உண்மையை புரிந்து கொள்ள செய்வோம். குரானுக்கு எதிரான செய்திகளையும் நடைமுறைகளையும் பின்பற்றச் சொல்லும் இந்த புராக் ஹதீஸை ஏற்றுக்கொள்பவர்கள் குறுகிய சலாவை முன்வைக்கிறார்கள். எனவே ஆரிய வந்தியர்களுடன் அவர்கள் ஒன்றுபடுகிறார்கள். இதன் மூலம் அவர்கள் எல்லாம் வல்ல இறைவனையும் குரானையும் நபிகள் நாயகத்தையும் கேலி செய்வதுடன் முதல் சித்தரான சேத் என்கிற தமிழ்ச்சிவனுக்கு இறைவன் எழுத்தறிவித்த வாழ்க்கை முறையான ஆசீவகத்தையும் கேலி செய்கிறார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரான கலிஃபாவின் முன்னிலையில் பொதுமக்கள் தீவிரமாக ஆட்சியில் பங்கெடுத்து தங்களது தேவைகளையும் குறைகளையும் விவாதித்து கொள்கைகளை வகுத்து சமச்சீரான சமுதாயத்தை கட்டமைப்பதே ஆசீவகம். இவ்வாறு பொதுமக்களுக்கும் ஆட்சி செய்பவர்களுக்கும் இடையில் சமத்துவம் நிலைநாட்டப்படுகிறது. இதுவே ஆசீவகத்தின் கோயில் அமைப்பு என்று கூறப்படுகிறது. ஆசீவக வாழ்வியலின் நினைவூட்டியான குரான் ஜும்மா நாள் பற்றி பேசுகிறது. எனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் கலிஃபாவுக்கு முன்னால் ஜும்மா கூட்டத்தில் பொதுமக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுங்கள். ஜும்மா நாளில் மதகுருவின் பின்னால் நின்று இறை வழிபாடு என்பது குரானில் சொல்லப்படாத ஒரு புதிய வழிமுறை. இது வர்ணாசிரம மனுநீதி கட்டமைப்பு பாதுகாக்க உருவாக்கப்பட்ட இஸ்லாமுக்கு எதிரான நடைமுறை. மதகுருவுக்கு பின்னால் நிற்பதும் குரானுக்கு எதிராக செல்லும் புராக் ஹதீஸை அடிப்படையாக கொண்ட பாரசீக ஆரிய வந்தேரிகள் கூறும் குறுகிய சலாவை செய்வதும் இஸ்லாமுக்கு எதிரான இரட்டை தவறுகள். புராக் ஹதீஸை அடிப்படையாக கொண்டு மிராஜின் பரிசு என்று கூறப்படுவது உண்மையில் ஒரு பரிசு அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஏனெனில் புராக் ஹதீஸ் குரானுக்கு எதிராக செல்வதால் புராக் ஹதீஸ் போலியானது. மேலும் குரானின் உதவியுடன் புராக் ஹதீஸை அம்பலப்படுத்துவோம். புராக் ஹதீஸை மேலும் படிக்கிறேன். பின்னர் என் வயிறு ஜம்சம் நீரில் கழுவப்பட்டு ஞானமும் நம்பிக்கையும் நிறைந்தது. மார்பை கிழித்து திறந்து உறுப்புகளை ஜம்சம் நீரில் சுத்தம் செய்து பின்னர் ஞானத்தை இதயத்தில் ஊற்றுகிறது. எல்லாம் உள்ள இறைவன் தனது தூதர்களுக்கு ஞானத்தை இப்படியா கொடுப்பார்? அனைத்து இறை தூதர்களின் வாழ்க்கை வரலாற்றை பார்க்கும்போது அவர்கள் தனிமையில் அமர்ந்து தியானம் செய்து ஞானம் அடைந்ததை நாம் அறிவோம். நபிகள் நாயகம் உள்ளிட்ட அனைத்து இறை தூதர்களும் பின்பற்றிய வாழ்க்கை முறையே ஆசீவக வாழ்வியல். குரானின் 15வது பகுதியில் 87வது வரி குண்டலினி சக்கரங்களை பற்றி பேசுகிறது. அதை படிக்கிறேன். திரும்ப திரும்ப சுழலும் ஏழும் மகத்துவமிக்க குரானையும் திண்ணமாக நாம் உமக்கு வழங்கியுள்ளோம். குரானில் ஞானத்தை பற்றி பேசும் பல வரிகள் உள்ளன. ஆனால் மார்பை கிழித்து ஜம்சம் நீரில் கழுவுவது மற்றும் ஞானத்தை இதயத்தில் ஊற்றுவது போன்றவற்றை அது சொல்லவில்லை. எனவே புராக் ஹதீஸ் நம்பத்தகுந்தது அல்ல என்பது மீண்டும் நிரூபணம் ஆகிறது. அப்படியென்றால் புராக் ஹதீஸின் அடிப்படையில் மதகுருமார்கள் பின்னால் நிற்பதும் ஆரிய அடிப்படைவாத மதரசாக்களுக்கு நிதி அளிப்பதும் குறுகிய சலா செய்வதும் இஸ்லாமுக்கும் குரானுக்கும் எதிரானது என்பது உறுதியாகிறது. ஆசீவக வாழ்வியலின் ஓக தியான முறைகளை சுருக்கி பயனற்றதாக்கிய பாரசீக ஆரிய புகாரியின் புராக் ஹதீஸை மேலும் படிப்போம். அல் புராக் என்பது கோவிர் கழுதையை விட சிறிய, கழுதையை விட பெரிய வெள்ளை நிற விலங்கு. அது என்னிடம் கொண்டுவரப்பட்டது. நீங்கள் ராணி ஷீஃபா சிம்மாசனத்தை அரசன் சாலமன் கொண்டு வந்த கதையை படித்திருக்கலாம். குரானிலிருந்து அந்த கதையை படிக்கிறேன். குரானின் 27வது பகுதியில் 38வது வரியில் அந்த கதை. சுலைமான் கேட்டார், அவையோரே, நீங்கள் கீழ்ப்படிந்தவர்களாய் என்னிடம் வரும் முன் அவளுடைய அரியணையை உங்களில் யார் என்னிடம் கொண்டு வர முடியும்? அடுத்த வரி சொல்கிறது,
பலம் பொருந்திய ஒரு ஜின் கூறியது, நீங்கள் உங்களுடைய இடத்தை விட்டு எழுவதற்கு முன் அதை நான் உங்களிடம் கொண்டு வந்து விடுகிறேன். நான் அதற்கு வலிமை பெற்றவனாகவும் நம்பிக்கைக்குரியனாகவும் இருக்கிறேன். 40வது வரி சொல்கிறது, அவர்களுள் ஓரளவு வேத அறிவை பெற்றிருந்த ஒருவர், நீங்கள் கண்மூடி திறப்பதற்குள் அதை உங்களிடம் கொண்டு வந்து விடுகிறேன் என்று கூறினார். ராணி ஷீபாவின் சிம்மாசனம் எத்தியோப்பியாவில் இருந்தது. சாலமன் அரசர் தனது இடத்திலிருந்து எழுந்திருக்கும் முன் ராணி ஷீபாவின் சிம்மாசனத்தை கொண்டு வர முடியும் என்று ஜின் கூறியது. அதே சமயம் சாலமன் கண் சிமிட்டுவதற்குள் அரியணையை கொண்டு வர முடியும் என்று ஒரு அறிஞர் கூறினார். ஆனால் இங்கே புராக்கில் தேவதூதர் கேப்ரியல் முகமது நபியை மக்காவிலிருந்து எருசலேமுக்கு அழைத்துச் செல்ல கழுதியை உதவிக்கு எடுத்து வருகிறார். ஹதீஸின் மற்றும் சில செய்திகளின்படி புராக் முதலில் நபிகள் நாயகத்தை அதன் மீது ஏற்ற அனுமதிக்க மறுத்துவிட்டது. இவ்வாறு அந்த கழுதை தேவதூதர் கேப்ரியல் மற்றும் நபிகள் நாயகத்தை அவமதிக்கிறது. இப்படித்தான் ஆரிய வந்தேரி புகாரியின் ஹதீஸ் கூறுகிறது. இஸ்லாத்திற்கு எதிரான இப்படிப்பட்ட புராக் ஹதீஸை அடிப்படையாக கொண்டுதான் இஸ்லாமியர்கள் குறுகிய சலா என்னும் நமாஸுக்கு முன்னுரிமை அளிக்கிறார்கள். எனவே இஸ்லாமியர்கள் தாங்கள் செய்யும் குறுகிய சலாஸ் உங்களை உறுதிப்படுத்தாது என்பதை உணர வேண்டும். பாரசீக ஆரிய வர்ணாசிரமத்தின் உளவாளிகளாக இருக்கும் மத குருக்களை வளப்படுத்தவும் உண்மையான இஸ்லாத்திற்கு எதிரான வழிபாட்டு முறைகளை வளர்க்கவுமே இது பயன்படும். குரான் சொல்லும் 7 குண்டலினி சக்கரங்களை செயல்படுத்துவதற்கும் உயர் உணர்வுடன் இறைநிலையில் இணைவதற்கும் ஓகம் மற்றும் தியானம் உதவுகிறது. மதகுருவின் பின்னால் நின்று வழிபடுவது உண்மையான இஸ்லாம் அல்ல. வேறு வகையில் சொல்வதென்றால், இறை தூதர்கள் பின்பற்றிய ஆசீவக வாழ்க்கை முறை இது அல்ல. தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரான கலிஃபாவின் தலைமையில் பொதுமக்கள் கூடி ஆட்சியிலும் கொள்கை முடிவுகளிலும் பங்கேற்பதே உண்மையான இஸ்லாமிய முறை. சவுத் குடும்பத்தின் தலைமையிலான புதிய உலக ஒழுங்கின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள கூட்டமைப்பின் செல்வாக்கால் இன்று உலக அரசுகள் அனைத்தும் பொம்மை அரசுகளாகவே செயல்படுகின்றன. இவர்களது இலக்கு ஒரே உலகம், ஒரே அரசு, ஒரே மதம். புதிய உலக ஒழுங்கு என்பது அனைத்து மக்களிடமும் வர்ணாசிரம மனுநீதி பார்ப்பனிய கொள்கைகளை திணிப்பதும், ஓரின சேர்க்கை, குழந்தை பாலியல் வன்முறை போன்றவற்றை சட்டப்பூர்வமாக்குவதும், தொழிலாளர் நலம், பெண்கள் நலம் நீக்குவதும், பல்வேறு காட்டுமிராண்டி குகை கலாச்சாரத்தை செயல்படுத்தி அனைத்து நாடுகளிலும் ஆரியவர்த்தா திட்டத்தை முழுமைப்படுத்துவதும். ஆரியவர்த்தா என்பது இஸ்லாத்தை முற்றிலுமாக ஒழிப்பது. வேறு விதமாக கூறினால் ஆஸ்திவக வாழ்வியலை முற்றிலும் ஒழிப்பது. இஸ்லாமியர்களை திசை திருப்பும் புராக் ஹதீஸை அடிப்படையாக கொண்ட குறுகிய நமாஸுக்கு ஆயத்தமாக இருப்பதும் மதகுருவின் பின்னால் நிற்பதும் இஸ்லாமுக்கு எதிரானது. ஆரிய வந்தேரிகளால் அறிமுகப்படுத்தப்பட்டதே மதகுருவை முன்னிறுத்தும் வழிபாட்டு முறைகள். இதே பாரசீக ஆரியர்கள்தான் ஆட்சி மன்றமான கோவிலை சிலைகள் வழிபாட்டுக்கான இடமாக மாற்றியுள்ளனர். இதனால் வர்ணாசிரம கொள்கைகள் பாதுகாக்கப்பட்டு பொதுமக்களையும் பெண்களையும் தொடர்ந்து அடிமைப்படுத்தி வருகின்றனர். மக்களின் குறைகள் தீர்க்க தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி மன்ற தலைவர் முன்னிலையில் நடைபெறும் ஜும்மா நாளை நினைவில் கொள்க. ஆனால் இஸ்லாமியர்கள் குரானை கையில் வைத்து கொண்டு மதகுருவின் பின்னால் ஏன் நிற்க வேண்டும்? மேலும் பல்வேறு தேவதூதர்கள் முகமது நபிகள் சந்தித்ததாக புராக் ஹதீஸ் கூறுகிறது. இங்கே மீண்டும் புராக் ஹதீஸ் சொல்வது குரானுக்கு எதிராக உள்ளது. குரானின் 23வது பகுதி 99வது வரி முதல் 104வது வரையிலான வரிகள் மூதாதையர் உலகம் ஆலம் இ பர்சாக் பற்றியும், குரானின் 7வது பகுதியில் 172வது வரி முதல் 174வது வரிகள் வரை ஆலம் இ அர்வாவை பற்றியும் பேசுகிறது. குரான் மூதாதையர் உலகம் ஆலம் இ பர்சாக் பற்றி சொல்வதை படிக்கிறேன். இம்மக்கள் தம் செயல்களை விட்டு விலகிக் கொள்ளவே மாட்டார்கள். இறுதியில் அவர்களில் எவருக்கேனும் மரணம் வந்து விடுமானால், என் இறைவனே, நான் விட்டு வந்துள்ள உலகுக்கு என்னை திரும்ப அனுப்புவாயாக, அங்கு நான் நற்செயல் புரிவேனே என்று கூறத் தொடங்குவான். அவ்வாறு ஒருபோதும் நடக்காது. இது அவன் பிதற்றி கொண்டிருக்கின்ற வெறும் வார்த்தைகள்தாம். இறந்து போகும். இவர்கள் அனைவருக்கும் பின்னால்
பர்சாக் திரையாக இருக்கின்றது. இவர்கள் மீண்டும் உயிர் தழுப்பப்படும் நாள் வரையில். பிறகு ஜூர் எக்காலம் ஊதப்பட்டதும் அவர்களிடையே எந்த உறவுகளும் அந்நாளில் இருக்காது. ஒருவருக்கொருவர் விசாரித்துக் கொள்ளவும் மாட்டார்கள். அவ்வேளை எவர்களுடைய இடைத்தட்டுகள் கனத்திருக்குமோ அவர்களே வெற்றி பெறுவார்கள். எவர்களுடைய இடைத்தட்டுகள் லேசாக இருக்குமோ அவர்கள் தங்களை தாங்களே இழப்புக்கு ஆளாக்கி கொண்டவர்களாவர். அவர்கள் நரகத்தில் நிரந்தரமாய் இருப்பார்கள். நெருப்பு அவர்களுடைய முகங்களின் தோலை நக்கி தின்றுவிடும். மேலும் அங்கே அவர்களின் தாடைகள் வெளிப்பட்டுவிடும். இறந்த அனைவரின் ஆன்மாக்களும் வைக்கப்பட்டுள்ள முன்னோர் உலகான ஆலம் இ பர்சாக் பற்றி குரான் தெளிவாக கூறுகிறது. தீர்ப்பு நாளில் அனைவருக்கும் தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. எனவே முகமது நபிகள் எவ்வாறு பல்வேறு இறை தூதர்களை சந்தித்து பேச முடியும்? ஆனால் நபிகள் நாயகம் நரகத்தில் பலரையும் பரலோகத்தில் சிலரையும் பார்த்தார் என்று ஹதீஸ் கூறுகிறது. தீர்ப்பு நாளுக்கு பிறகுதான் அனைத்து மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் தீர்ப்பளிக்கப்படும் என்று குரான் தெளிவாக கூறுகிறது. எனவே அந்த நாளுக்காக அஞ்சுங்கள். இறுதியாக நபிகள் நாயகம் மோசேவை சந்தித்ததாகவும் 50 முறை நமாஸ் சுருக்கப்பட்டதாகவும் அப்போது பாரசீக ஆரிய புகாரியின் புராக் ஹதீஸை அடிப்படையாக கொண்ட குறுகிய நமாஸை கொண்டு வந்தார் என்றும் அது மிராஜின் பரிசு என்றும் பாரசீக ஆரிய தயாரிப்பான புராக் ஹதீஸ் கூறுகிறது. எனவே புராக் ஹதீஸ் மூலம் ஆரிய வந்தேரிகள் உண்மையான இஸ்லாமிய மக்களை முட்டாளாக்கி ஆரியர்களின் மதகுரு அடிப்படையிலான வழிபாட்டு முறையை நடைமுறைப்படுத்தி வர்ணாசிரம பார்ப்பனிய கொள்கைகளை பாதுகாத்துக் கொள்கின்றனர். குரானின் 36வது பகுதியில் 1 முதல் 11வது வரிகள் வரை இறை தூதர் முகமது சபிக்கப்பட்ட கவனமற்ற மக்கள் மீது நேரத்தை வீணடிப்பதை தவிர்க்க வலியுறுத்தியது என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அந்த ரோமானிய பாரசீக ஆரிய வந்தேரிகள் இப்போது இஸ்லாமிய போர்வையில் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு புனிதமான ஹிஜாஸ் பகுதிக்குள் நுழைய தகுதியில்லை. தமிழ் இனத்தவருக்கும் செமிட்டிக் கருப்பு இனத்தவருக்கும் ஹெமிட்டிக் கருப்பு இனத்தவருக்கும் சொந்தமான நிலத்தில் அரசமைத்து அதிகாரம் செய்ய பழிக்கப்பட்ட கெய்னின் மரபணுவை கொண்ட ஆரிய வந்தேரிகளுக்கு எந்த உரிமையும் இல்லை. பொதுமக்கள் மற்றும் பெண்களுக்கான உரிமைகளை ஆரிய அதிகார வர்க்கத்திடம் இருந்து மீட்டெடுக்க மக்கள் ஒன்றிணைந்து வந்தேரிகளின் சுரண்டல் கொள்கைகளான வர்ணாசிரம மனுநீதி பார்ப்பனியத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். வந்தேரிகளின் கொள்கைகளை ஆதரிக்கும் பூர்வ குடிமக்களுக்குள் இரண்டர கலந்துள்ள நயவஞ்சகர்களை அடையாளம் கண்டு முடிவு கட்ட வேண்டும். சபிக்கப்பட்ட கெயின்தான் முதல் அந்தி கிறிஸ்து. கடைசியாக வரும் அந்தி கிறிஸ்துவாக குறிப்பிடப்படும் மெசியா தஜ்ஜால் வருகை என்பது கெயினின் பரம்பரையில் தோன்றிய ஒரு சார்பான பார்வையில் மக்களை பிரித்து பார்க்கும் வர்ணாசிரம மனுநீதி பார்ப்பனிய கொள்கைகளை அறிமுகப்படுத்திய ரோமானிய பாரசீக ஆரிய வந்தேரிகளின் வருகையை குறிக்கிறது. அனைத்து வைதீக மதங்களும் சபிக்கப்பட்ட கெயினின் மரபணு வழிவந்த ஆரிய வந்தேரிகளால் உருவாக்கப்பட்டவை. ஆனால் அனைத்து புனித நூல்களும் இறைவனின் அருளை பெற்ற முதல் சித்தரான தமிழ்ச்சிவன் ஆள்கையில் வாழ்ந்த கருப்பினத்தவருக்கு உரிமையானவை. இஸ்லாமிய உலகம் இப்போது ஆரிய வந்தேரிகளால் ஆளப்படுகிறது. அவர்கள்தான் இறுதி அந்தி கிறிஸ்துவான மெசியா தஜால். மதகுருவை அடிப்படையாக கொண்ட பாரசீக ஆரிய வழிபாட்டு முறைகளான சியா, சுன்னி, சூஃபி, வஹாபி முறைகளை ஆதரித்து பின்பற்றி வர்ணாசிரமத்தை பாதுகாக்கும் பூர்வக்குடி கருப்பினத்தவர்களும் கலப்பினத்தவர்களும் இறுதி அந்தி கிறிஸ்துவான மெசியா தஜாலுக்கு வேலை செய்யும் அடிமைகளே. இஸ்லாமின் அடிப்படையான ஆசீவகம் மதகுரு வழிபாட்டை அடிப்படையாக கொண்டது அல்ல. தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரின் முன்னிலையில் பொதுமக்கள் நேரடியாக ஆட்சியில் தீவிரமாக பங்கெடுத்து சமூக சமநிலையை நிலைநாட்டுவதே கோயில் முறை. கோயில் என்பது ஆட்சி மன்றம். புராக் ஹதீஸை அடிப்படையாக கொண்ட குறுகிய சலா என்னும் நமாஸ் என்பது நபிகள் நாயகம், தேவதூதர் கேப்ரியல்
மற்றும் எல்லாம் வல்ல இறைவன் வழங்கிய வாழ்க்கை முறையை கேலி செய்வதாகும். ஓகம் மற்றும் தியானத்தில் கவனச்சரிவுக்காக துவக்கத்தில் சிலைகளை அறிமுகப்படுத்திய பாரசீக ஆரிய மதகுருக்களால் பின்னர் தியானம் பழக்கத்திலிருந்து அகற்றப்பட்டது. ஆரிய பாரசீக இமாம் புகாரி ஓக பயிற்சியை அகற்றும் புராக் ஹதீஸை அறிமுகப்படுத்தினார். ஓகம் தியானத்தின் நோக்கம் குண்டலினி சக்கரங்களை செயல்படுத்துவதோடு உயர்நிலை உணர்வுடன் இறைநிலையில் இணைவதும் ஆகும். இதை செய்வதற்கு உங்களுக்கு எந்த தேவையில்லை. தேத் என்ற தமிழ் சிவனின் அரச பரம்பரையில் வந்த கௌதம புத்தர் எந்த மனிதனும் இன்னொரு மனிதனுக்கு இரட்சிப்பை கொடுக்க முடியாது என்று தெளிவாக கூறியுள்ளார். உண்மையான இஸ்லாமியர்கள் இறுதி அந்தி கிறிஸ்துவான மெசியா தஜ்ஜாலின் அடிமையாக பணிபுரியும் இஸ்லாமிய அமைப்புகள் குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது இஸ்லாமிய முகமூடி அணிந்து கொண்டு இஸ்லாமிய உலகை ஆண்டு கொண்டிருப்பவர்கள் ரோமானிய பாரசீக ஆரிய வந்தேரிகள். குரானின் 49வது பகுதி 13வது வரி சொல்லும் வழிமுறைப்படி நாம் மனிதர்களை இனமாகவும் குடியாகவும் அடையாளம் காண வேண்டும். இவர்களை மதமாக அடையாளம் காணக்கூடாது. ஆரியவர்த்தா என்பது ஆரிய வந்தேரிகளின் திட்டம். அவர்கள் இஸ்லாமிய உலகிற்கு பின்னால் ஒளிந்து கொள்கின்றனர். ஆரியவர்த்தாவின் நோக்கம் ஆரியரல்லாத பூர்வ குடிமக்களிடம் ஆரியர்களின் பண்பாடற்ற காட்டுமிராண்டி வாழ்க்கையை சட்டப்பூர்வமாக நிறுவி அவர்களின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி ஆதிக்கம் செலுத்தி சுரண்டுவது. அரபு மொழியில் முஸ்லிம் என்றால் கடவுளின் சட்டமான சமநீதிக்கு அடிபணிந்தவர் என்று பொருள். அந்தி கிறிஸ்து மெசியா தஜ்ஜாலின் செயல் வீரர்களான ஆரிய வந்தேரிகள் உங்களை ஒருபோதும் முஸ்லிமாகவும் இறைவனுக்கு விருப்பமானவராகவும் ஆக்குவதில்லை. உங்களை அடுத்து இருக்கும் இஸ்லாமியரிடம் எச்சரிக்கையாக இருங்கள். ஏனென்றால் அவர்கள் கண்மூடித்தனமாக அந்தி கிறிஸ்து மெசியா தஜ்ஜால் என்னும் ஆரிய வந்தேரிகளுக்கு சேவை செய்கிறார்கள். அவர்கள் பழிக்கப்பட்டவர்களிடமிருந்து கிடைக்கும் அற்ப பணத்திற்காகவும் சுகத்திற்காகவும் தங்களது ஆன்மாவை கெய்னின் பரம்பரையில் வந்த ரோமானிய பாரசீக ஆரிய வந்தேரிகளான மெசியா தஜ்ஜாலுக்கு விற்றுவிட்டார்கள். இஸ்லாமியர்கள் பலர் ஆரிய குடியேறிகளின் ஹதீஸை கண்மூடித்தனமாக பின்பற்றுவதால் அவர்கள் இறைவனிடமிருந்து விலகிச் செல்கின்றனர். அவர்கள் குரானை பயில வேண்டிய நேரம் வந்துவிட்டது. குரான்தான் அனைத்து இறை தூதர்களின் வாழ்வியல் முறையான ஆஸ்தீவக வாழ்க்கை முறையை கற்பிக்கும் இறுதி நினைவூட்டி. இறை தூதர் முகமது அவர்கள் இறுதியாக போர் செய்தது இதே ரோமானிய பாரசீக ஆரிய வந்தேரிகளுக்கு எதிராகத்தான். இப்போது இஸ்லாமிய வேடம் அணிந்து கொண்டு இஸ்லாமிய உலகை ஆண்டு கொண்டிருப்பவர்கள் இதே ரோமானிய பாரசீக ஆரிய வந்தேரிகள்தான். நபிகள் நாயகத்தின் பேரன் ஹசரத் உசேனை கொன்றதும் இதே ரோமானிய பாரசீக ஆரிய வந்தேரி. இஸ்லாத்தில் இன்று இரண்டு பதிப்புகள் உள்ளன. ஒன்று குரானின் 41வது பகுதியில் 13வது வரி சொல்லும் வாழ்க்கை முறையான அனைத்து இறை தூதர்களும் பின்பற்றிய முதல் சித்தன் தமிழ்ச்சிவனின் வாழ்க்கை முறை. இரண்டாவது இஸ்லாமிய பூர்வையில் மறைந்து கொண்டிருக்கும் ரோமானிய பாரசீக ஆரிய வந்தேரிகளால் இயக்கப்படும் உண்மையான இஸ்லாமுக்கு எதிரான வர்ணாசிரம மனுநீதி மதகுரு வழிபாட்டு அடிப்படையிலான ஷியா சுன்னி சூஃபி வஹாபி முதலான பல்வேறு முறைகள். எனவே நீங்கள் இஸ்லாத்தின் எந்த பதிப்பை பின்பற்றப் போகிறீர்கள்? இஸ்லாத்திற்கு எதிராக படையெடுத்து ஆக்கிரமித்தவர்களின் கொள்கைகளை பின்பற்றப் போகிறீர்களா, அல்லது அனைத்து இறை தூதர்களும் பின்பற்றிய முதல் சித்தன் சேத் என்கிற தமிழ்ச்சிவனின் வழியை பின்பற்றப் போகிறீர்களா? தீர்ப்பு நாளுக்கான மெய்யியல் வழியை தேர்ந்தெடுக்கும் நேரம் இது. வணக்கம், தேங்க்யூ.